வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செம்மையான ஒரு பைக் மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து டிவிஎஸ் எக்ஸல் வந்து இந்த டைமில் நீங்கள் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான இஎம்ஐ அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யமகா வந்து அவங்களுடைய ஸ்கூட்டர்ஸில் வந்து புதிய ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து புது பைக் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிவிஎஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிவிஎஸ்ல வந்து எக்ஸலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 49 ரூபாய் ஈஸி டு பை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 49 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1470 ரூபாய். 1470 ரூபா நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா எக்ஸல் பை ஸ்கூட்டரை வந்து நீங்கள் வந்து எக்ஸல் பைக் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரலாம். இந்த ஆஃபர் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐலேயே வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. முதல் 3 மாதம் வந்து நீங்கள் வந்து காசு எதுவுமே கட்ட வேணாம். 4வது மாதத்துலேருந்து நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். சேம் டைம் வந்து என்டார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட் இஎம்ஐ. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வட்டியே இல்லாமல் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டலாம். அந்த ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்ல வந்து அப்பாச்சி இருக்கு. அப்பாச்சியில் வந்து 200cc பைக்கு, ஒரு NS 200 வேணாம் அப்படின்னு ஒரு பையன் ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஆப்ஷன் எதுக்கு வருவான் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாச்சிக்கு தான் வருவான். அதில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு, டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்ட்டு ரெண்டு வெர்ஷனை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நமக்காக வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த பைக்குக்கு வந்து 10,000 ரூபாய் ஆஃபராக வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீ பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் பைக் வந்து புக் பண்ணணும். நார்மலாக ஷோரூம் போகாமல் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பைக்கை புக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு புதுசாக பைக் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் வந்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் வந்து குறைச்சிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பாச்சி 200 பைக் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து குறையும். ஸோ வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யமகால ஆஃபர் பார்ப்பதற்கு முன்பாக ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. நவம்பர் 2019லேருந்து ஜனவரி 2021 இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே வந்து பைக்கோ ஸ்கூட்டரோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்சி புக்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்து உங்கள் பைக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பைக்கோ ஸ்கூட்டர்லேயோ வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர் வந்து லைட்டில் வந்து படும்போது லைட்டு நல்லா தெரியணுங்கிறதுக்காக வந்து ரிஃப்ளெக்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிஃப்ளெக்டர் வந்து ஃபிட் பண்ணுற பொசிஷனில் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ரீகால் வந்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பைக்கு ஸ்கூட்டர் அப்படின்னா எக்ஸ்பிளேடு, ஹார்னெட்டு, CB 300R, அடுத்து வந்து ஆக்டிவா 5G இருக்குது, 6G இருக்குது, அடுத்து ஷைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பைக்கு ஸ்கூட்டர் வந்து நீங்கள் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோண்டா டீலர் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யமகா வந்து FZX-ஓடு சேர்த்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரே, ZR, அதேமாதிரி வந்து ஃபேஸினோ ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி வந்து ப்ளூடூத் வசதியை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து ஃபேஸினோ ஸ்கூட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் வந்து ஒரு 3,876 ரூபாய் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்களா, அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஃபேஸினோ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, டீலக்ஸ் வந்து இருக்குது. ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு டிஸ்க் வந்து வருது. அதுமாதிரி டீலக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மு டிஸ்க்லாம் வந்து வருது. ஸோ ஃபேஸினோ வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.